வேட்டை என்ன தெரிஞ்சது இன்ஸ்பெக்டர் நம்ம பங்கேட்டாலும் கேட்பான். ஐயோ நான் சொன்னோம்ல மலசாம காட்டுக்கூட தான் நிற்காந்த. அடுத்து கூறு போட்டு எடுத்துருவாங்களா? ஏ கரியா, வடக்கூரான கொண்டுட்டாங்கடே. எந்த ஊருக்காரனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? உள்ளூர்கார பையதான், ஒரு சின்ன பைய. அப்பன் ஒரு குடிகார பயல கூட்டு காட்டுக்குள்ள இறங்கிட்டான். பொழுது விடியதுக்குள்ள பயல கொண்டுட்டு வந்து ஒப்படைக்கான் இருக்கேன். உன்னை நம்பிதான்டே சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இந்த பக்கம் ஏறி போன தடை இல்லப்பா. இவனுக்கு மேலே ஏறி போன தடம் ஒன்றத்தையும் இங்கே ஆங்கலை உள்ளதான் இறங்கி போயிருக்கானுவோ. அவனும் சொன்ன மாதிரி கூட்டு போன குடியாரும் கிடையாது. அருவாவை தலை மாட்டில் வச்சுக்க. ஏன்ட்ட தான் ஏற்கனவே அருவா இருக்கே, இது இதுக்கு இந்த புடி அதில் ஆளை வெட்டியிருக்கல கூறு மலங்கிருக்கும், அதை கொடு. ஏதாவது ஒன்றுன்னா பயமாக இருந்துச்சுன்னா என்னை எழுப்பு, பக்கத்தில் வராத. அந்த அங்கே நின்று ஐம்படி கல்லை தூக்கியது என்ன? சரிப்பா. போட்டு நல்லா உட்காந்து தின்னுட்டு போயிருக்கானோ. நம்ம பின்னால வாரதா அவனுக்கு தெரியுது. ராத்திரி பகலா எவ்வளவு சுத்தினாலும் நம்மளால அவனுக்கு பிடிக்க முடியாது. கருப்பியா, உனக்கு அவன் ஊர் தானே, அவன் நாய பிடிச்சிட்டு வா. சரியான குளிர் குளிர்த்துல ஒரு தடவை அண்ணன் கூட நான் இங்கே வந்திருக்கேன். தேன் எடுக்க அன்னைக்கு வயக்காட்டில் வச்சு உனக்கு தேன் தட்டு தந்தோம்ல, அது இந்த பாறைகளேருந்து அட்டு வந்தோம். அவன் பாட்டில் பாறையில் கைத்த கட்டி சரசரன்னு இறங்கிட்டான். அண்ணன் தைரியம் யாருக்கும் வராது. இன்றைக்கும் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அதே காற்று, அதே பாறை, தேன் தட்டு. ஆனால் அண்ணன் மட்டும் இல்லை. பத்திரமா சத்தம் கட்டாம கூட்டிட்டு போறோம். சொல்ல என்ன இங்க வந்து கறிமுட்டத்துல வேலை செய்ய போய் தான் உன் வீட்டுல அடுப்பு எரியுது. ஒப்பனம் மாமா இங்க தானே இருக்க சொன்னாங்க. நம்ம எங்கம்மா போறோம்? அப்பாக்கு தெரியும் வா.
அருவாவை தலைமாட்டில் வச்சுக்க சொன்னோம்ல, எடுப்போம். அது யார் எடுப்பா? மாமாவை பார்த்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாமா? மாமா. ஏ மருமவனே, வா 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 வா. என்ன பெத்த ஐயா? மாமா மாமா. என்னது? நேற்று வரைக்கும் சின்ன பயலா இருந்தவன் இப்போ உருண்டையோட சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னத்தை சொல்ல? நம்ம வீட்டு பயலுவெல்லாம் இப்படி தான் ஆம்பளை ஆகணும்னு இருக்கு. அது கொடு. இப்போ இந்த பிசின எட்டுவா. யாரெல்லாம் சேர்த்துருக்கானுவா? வேற யாரு? நீங்களும் சிதம்பரம் தான். என்ன இப்படி விட்டானுன்னு தெரியல. நீங்கள் வெளியே இருக்கிறதுல அவனுங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும் மச்சான். இல்லைன்னா என்னத்தையாவது ஒரு புழுவை புழுவி உங்களையும் சேர்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? வடக்கூறான் பொணத்தை எடுத்தாச்சா? அதெல்லாம் ராத்திரியோட ராத்திரி அறுத்துக்கிட்டு அனுப்பிட்டானுவோ. என்னத்தை சொல்ல போகிறானுவெல்லாம்? சொன்னதையும் வடக்கூறான் டிரைவரும் தான் சாட்சியான். முதல்லையே கடையில் வடகுரம் சாப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் சிதம்பரத்தை அனுப்பி நோட்டம் பார்த்தியலாம். அப்புறம் ஊருக்கு போய் சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறதை பற்றி என் ஆட்கிட்ட பேசிகிட்டு வந்திருக்கான். நீங்களும் சிதம்பரமும் அங்கே போயிருக்கிய. நீங்கள் அறுவாலை காமிச்சு மோதிரமும் சங்கிலிகள்லாம் கழட்டி கொடுமும் கேட்டிருக்கிய. அது தகராறாக இருக்குது. அந்த ஆக்கில் அவனை வெட்டி சாய்ச்சிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிருக்கிய. துரத்திட்டு வந்தோம்னா சிதம்பரம் உருண்டை குண்டு எரிஞ்சிருக்கான். அதானே பார்த்தேன். இந்த செருக்கியுள்ளைகளுக்கு நம்ம பயலுவா மானத்தை காப்பாற்றுறதுக்கும் உசுரை காப்பாற்றுறதுக்கும் கொலை பண்ணானுங்கன்னு ஒத்துக்கிறதுக்கு மனசே வராதே. இப்படி ஏதாவது திருட்டு கேஸை போட்டு தான் அசிங்கப்படுத்துவானுவ. மாமா மாமா, இந்த பிசினை கருப்பட்டி போட்டு சுட வச்சு கொடுத்தா தங்கச்சி ருசிச்சு திம்பா. இல்லை அவன் கண்ணிலையும் படலையே. சரிவா. இல்லைப்பா. 117வது கல்லுக்கிட்ட நீங்கள் வருவியன்னு மாறிக்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் கொடுத்த நகையை அடக்க வச்சு ரூபாயை கொண்டு வருவான். வாங்கிக்கிடுங்க. செஞ்சது தப்பு, போலீஸ் என்ன விரட்டுதாங்க. சரி, அப்போ அவனும் அண்ணனுக்கு செஞ்சது மட்டும் சரியா? இந்த வடகுரானை மட்டும் போலீஸே ஒன்றும் செய்யாமல் விட்டானுவா? அந்த மட்டும் நம்ம அண்ணன் ஒன்றும் செய்யாமல் இருந்திருந்தா நம்ம இப்படி ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்க வேண்டாம்ல? துட்டு வேணும்ல. துட்டு இருக்கிறவனு போலீஸ் ஒன்றும் பண்ணாது. கூலை சிரிப்பு சிரிச்சுட்டு கும்பிடு போட்டு போவோம். அப்புறம் என்ன அந்த அவனுங்களுக்கு பயந்து நம்ம ஒழிஞ்சுக்கிட்டு போனோம்? இந்த அன்னைக்கு சவுட்லி எழுத்தோம்னா கேக்கா பேசாமல. ஏய், நான் ஒரு சோழியா மாரியப்பன் பார்த்துட்டு வரணும். அது வரைக்கும் பத்திரமா இருந்துப்பியா? எனக்கு என்னமோ இந்த காடு புதுசுன்ற மாதிரி சொல்லுத. காடு புதுசுன்னு யாரில் சொன்னா? செஞ்சுட்டு வந்து பதுங்கி இருக்கிற காரியம் புதுசு இல்லை. இப்படி வா, இங்க நேரு. நான் போயிட்டு வந்துடுதேன். காட்டுக்காரர் நமக்கு வேண்டியவர் தான். நீ பாட்டுக்கு ஊருக்குள்ளே நடமாடுதா மாதிரி அங்கே நீ இங்கேயும் பார்த்துக்கிட்டே ரோட்டு பக்கம் போயிடாத. என்ன சரி, thank you.
ராத்திரி பூரா காட்டுக்குள்ள காத்து கிடக்கிறேன். நேற்று ராத்திரி அந்த சுடல நம்ம வீட்டுக்குள்ள பூந்து மாமாவையும் பொம்பளையாலையும் அடிச்சு சாமச்சட்டையெல்லாம் பிறக்கி வெளியே போட்டான். பொம்பளையிலையும் அடிச்சானுவா? ஆமாண்ணே, அவங்களையும் அடிச்சுட்டான். ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம். பச்சம்மா அவனு அறுவை தெரிஞ்சு மாமா பின்பக்கமா அனுப்பிச்சு விட்டாரு. அடவு வச்ச ரூபாயும் கையில் கொடுத்து விட்டாரு. எங்க போனாலும் தெரியல. மாமாவுக்கு அவங்களை பாத்துக்கிட முடியலன்னு ரொம்ப வருத்தம். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னார். உங்களையெல்லாம் வம்பாங்கொலையா இல்லை தூட்டு சங்கடப்படுறதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி சமயத்துல தங்க இடம் கொடுத்ததுக்கு நன்றி சொன்னு மாமாட்ட சொல்லு. நமக்குள்ள எதுக்கு என்ன நன்றி? பத்திரமா இருந்தே கண்ணழகு ரத்தினமே கையசையும் பொற்சிலையே காணலையே கண்ணே ஒன்ன காணலையே கையும் காலும் ஒன்ன எண்ணி ஓடலையே பொன்னழகு பெட்டகமே பூ முடிஞ்ச கட்டடமே காணலையே தங்கோ ஒன்ன காணலையே ஆடு மாடும் ஒன்ன எண்ணி நெய்யலையே